கால்ல அடிபட்டதால நிக்க முடியலையா பூபுடி? ஓ அப்படியா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி. அப்படியே நில்லுங்க, லைட்டா வைக்கப்படுங்க. அப்படிதான். கிருஷ்ணன் ராதை மாதிரி இருக்காங்க, கோகுலத்தில் கிருஷ்ணன் ராதை மாதிரி. இது காலேஜில் இருக்கும் கிருஷ்ணன் ராதையா? பூங்குடி கொஞ்சம் வெக்கப்பட. வெக்கப்படுவீங்களாம் பூங்குடி, கேக்குறாரு ஆர்டிஸ்ட். அவங்க இந்த உலகத்திலே இல்லடா. வேணும்னா நானும் என் ஆளும் பம்கின் மாதிரியும் ஒன்னா சேர்ந்து ஒரு போஸ்ட் கொடுக்கட்டுமா? சாரி மாப்ள. ஓட்டவாய், மரியாதையா போயிடு, இல்ல பிச்சை எடுத்துருவேன். ஏய், இருக்கிறத பார்த்து ஏதாவது முந்தைய வரைக்கும் வார்த்திக்கடா. எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திர்திர்தில்லானா. எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திர்திர்தில்லானா. இசையின் ஸ்வரங்கள் தேனா, இசைக்கும் குயில் நீதானாவா. எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா. இசையின் ஸ்வரங்கள் தேனா, இசைக்கும் குயில் நீதானாவா. எந்த நெஞ்சில் தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா. நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா. அடோ போவி. ஏய், ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் இல்லைன்னு சொன்ன, ரெண்டு பேரும் கேரக்டராவே மாறிட்டாங்களே. இல்லே மாறி ஆமா, இதுக்கு என்ன பேர் வைக்க போற? என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேர் வைக்கலாம்? காலேஜில் கிருஷ்ணன் ராதே. எப்படி? அச்சா, ஹே, அதே வச்சிடலாம். ஏ பூவே, இங்க பாருப்ல. அவங்க இப்போதைக்கு இந்த உலகத்துக்குள்ளேயே வராத மாதிரி இருக்காங்க. எப்ப ரிலாக்ஸ் ஆகணும்னு தோணுதோ அப்ப ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வாட் இஸ் ஏடா? டேய், நாங்க கஷ்டப்பட்டு நிக்கிறோம், வராம என்னடா கதை பேசிட்டு இருக்க மச்சான்? அவன் எப்பயோ வரைஞ்சு முடிச்சிட்டான்டா. என்னது வரைஞ்சு முடிச்சிட்டானா? முடிச்சிட்டானாவா? அவன் அப்ளை பண்ணி கொச்சினுக்கு போய் பரிசே வாங்கிட்டு வந்துட்டா சார். ஏண்டா, அது அப்பவே சொல்ல வேண்டியதானடா. தேவைதான். போடாங்க இவனே, இவ்வளவு நேரமா நாங்க கத்து கத்துன்னு கத்தணும். உங்க காதல ஏதாவது விழவே இல்ல சார். அப்படி சொல்ற என் வெள்ள குட்டி. மூஞ்சி முகரே பாரு. இந்த உலகத்துல இருந்தா வந்திருக்கும், அவங்க தான் போயிட்டாங்களே எங்கேயோ. அப்படி சொல்றேன், என் கொடைக்கானல் கிங்கு. பூங்குடி, வெக்கப்பட சொல்லும் போது வெக்கப்படாம இப்ப வெக்கப்பட்ட எப்படி? சரி, எப்படிதான் வரைஞ்சிருக்கேன்னு பாப்போம். வந்து பாருங்க. ஏன் அங்கிருந்து பார்த்தா தெரியாதரா?
அடுத்த வாட்டி நம்ம போட்டோ அப்படி வரைஞ்சு வைக்கலாமா? உன் சாவு போட்டோ வேணா வைக்கலாம். செம்மையா இருக்குடா, சூப்பரா இருக்கு. சரி, எனக்கு இதோ ஒரு பிரிண்ட் போட்டு கொடுத்துரு. என்ன உங்களுக்கு இல்லாமையா? சும்மா இல்ல, சூப்பரா ஃப்ரேம் பண்ணியே கொடுத்துறேன். என்ன ஆள் அனுப்பியிருக்க? என் ஷேடோ அது இதுன்னு அவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்த, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. இவன் மட்டும் மாட்டிருந்தா செத்து இருப்பான். மேடம், அதான் களத்தில் நானே இறங்குறேன்னு சொன்னேன், நீங்க தான் வேணாம்னு சொல்லிட்டீங்க. மேடம், நம்ம போட்ட பிளான் படி தான் மேடம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த பியூன் வந்து கடைசியில் காரியத்தை கெடுத்துட்டான் மேடம். டேய், என்ன வேலை கொடுத்தாலும் கரெக்டாக செய்யணும்டா, அதான் வேலைக்காரனுக்கு அழகு. சரி, நீ போய் பார்க்கிங்ல வெயிட் பண்ணு, போ. சரி. ம், மேடம், ஜீவாவும் பூங்குடியும் வந்துட்டு இருக்காங்க மச்சான். நான் போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சிக்கிறேன். போடா போடா போடா, சீக்கிரம் போ. ஐயோ ஜீவா, நம்ம ரெண்டு பேரும் இங்க பார்த்தானா அவ்வளவுதான். மேடம், ஜீவா வந்துட்டான், எல்லாரும் ஒரே இடத்துல மொத்தமா மாட்டிக்கிட்டோமா மேடம்? மேடம், ஆர்டர் ப்ளீஸ். எதுவும் வேணாம். யோ, ஒரு நான், ஒரு பன்னீர் பட்டர், போ. சார், அந்த மெனு கார்டு கொஞ்சம் கொடுங்க, பக்கத்து டேபிள்ல கொடுக்கணும். ஏய், அந்த டேபிளுக்கு சேர்த்து வேணா நாங்க பில் பண்ணிக்கிறோம், அந்த மெனு கார்டு மட்டும் கேட்காது. போயா? ஏன் மேடம், யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க? ரிலேட்டிவ்ஸ்லாம் இல்ல, எதிரி. ரிலேட்டிவ்ஸ்னால எதிரிங்க தானே மேடம்? டேய், அதெல்லாம் பேசாத, போப்பா. சரி, நீங்க ஏதாவது ஆர்டர் பண்ணிருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துறேன். டேய், மாறி போனாலாவது ஏதாவது வயித்த ஃப்ரீ பண்றதுக்காக போலாம் சொல்லலாம், நீ எதுக்குடா போற? ரொம்ப கேள்வி கேட்காத, போயிட்டு வாப்பா. அவன் பாத்ரூம்க்கு போறான், என்ன பண்றது? ஐயோ ஐயோ ஐயோ, மாட்டுக்கு போறோம். ஹலோ, யாருங்க? கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாங்க. ஹலோ, டேய், என்னடா போனவனு ஆளு காணும். சரி, நீங்க எங்க இருக்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய், என்னாச்சு மச்சான்? இல்லடா, பாத்ரூம் போலான்னு வந்தேன், உள்ள யாரோ இருக்காங்க, ரொம்ப நேரமா லாக் பண்ணிருக்க. சவுண்டே வரல, ஆள் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. உள்ள இருக்கீங்களா யாராவதா? டேய், உள்ள பூட்டி தான் இருக்கு, ஆனா என்ன மாட்டேன்னு தெரியலையே. வேற என்ன சார் ஆச்சு? உள்ள ஆள் இருக்கா இல்லையா? ரொம்ப நேரமா உள்ள பூட்டி கிடக்கு. உள்ள ஆள் இருக்கிறதுனாலதான் சார் பூட்டி இருக்கு. அன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல இப்படிதான் ரொம்ப நேரமா ரெஸ்ட் ரூம் மூடியே இருந்தது. ஆனா கடைசியில கதவு உடைச்சு பார்த்தா உள்ள ஒருத்தர் தூக்கு போட்டு தொங்கிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அப்புறம் போலீஸ் கேஸ் ஆகி ஹோட்டலுக்கே சீல் வச்சிட்டாங்க. ஐயோ மேனேஜர் சார், ஏண்டா அப்படி எல்லாம் சொன்னேன்? டேய், அப்பதான் என்ன ஏதுன்னு பாப்பாங்க, நீ அமைதியாரு. ஹலோ, யாருப்பா உள்ள? என்னடா தெரியல.
இல்ல இருங்க, கதவை உடைச்சு பார்த்துடலாம். யார் உள்ள? யார்ப்பா உள்ள? சார் உள்ள யாருமே இல்ல சார். எங்க போயிருப்பான்? தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டீங்க. சாரி சார். இங்க வாங்க. ஆர்டர் ப்ளீஸ். நாலு சமோசா, நாலு பப்ஸ் எனக்கு மட்டும். இவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கோங்க. கம்மியாவே தின்ன மாட்டியா? உனக்கு? எனக்கு ஒரு சமோசா போதும். உனக்கு ஒரு சம்சா? ஓகே. இன்னும் ஏதாவது நான் ஆர்டர் பண்ணிக்க மாதிரி? போதும் சார். போதுமா? நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு சுனில். அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சுனில், இந்த ட்ரீட் மத்தவங்களுக்குலாம் எப்படியோ, ஆனா மாரி ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்ன ட்ரீட்? நாளைக்கு கொடுக்குறேன் பாரு, அதுதான் சூப்பர் ட்ரீட். நாளைக்கா? நாளைக்கு என்ன ஸ்பெஷலு? ஹோலி. எங்க வீட்டுல செலிப்ரேஷன் பிரமாதமா இருக்கும். ராஜஸ்தான்ல இருந்திருந்தா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஆனா இங்க ராஜஸ்தானே சென்னையில தான் இருக்கு. எங்களை விட நீங்க நல்லாவே தமிழ் பேசுறீங்க. நாங்க பார்க்காத ஊர்ல கூட நீங்க கடை ஆரம்பிச்சு பிசினஸ் பண்றீங்க. பாரிஸ்ல ஹோல்சேல் மார்க்கெட் உங்க கையில தான் இருக்கு. நீ எங்களை பாராட்டுறியா இல்ல திட்டுறியா? ரெண்டும் தான். என்ன மச்சான் அப்படி சொல்ற? அப்ப நாளைக்கு வர மாட்டியா? டேய், நான் கண்டிப்பா வரேன். ஏதோ மனசுல தோணுச்சு சொன்னேன். தீபாவளியா இருந்தாலும், ஹோலியா இருந்தாலும், பக்ரீதா இருந்தாலும், எல்லாமே எங்களுக்கு ஒண்ணுதான். ஹோலி கொண்டாட போறீங்களா? நாளைக்கே உங்களுக்கு ஒரு முடிவு கொடுக்கறேன். Thank you. See, போதும் தட்டியாச்சு விடு. சரி போலாமா? போலாம் போலாம். ஓகே வாங்க. மேடம் போலாம். மேடம் வாங்க போலாம். நம்ம எங்க போனான் தெரியலையே. ஏய் ஏய், நீனும் இங்க தான் சுத்திட்டு இருக்கியா? ஆமா மேடம். நம்ம மூணு பேருமே அவன் கண்ணல மாட்டாம தப்பிச்சது பெரிய லக் தான். ஆமா மேடம். ஆனா அவங்க இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்ததுல நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அவங்க எல்லாரும் ஹோலி கொண்டாட சுனில் வீட்டுக்கு போறாங்க. அந்த ஹோலிலே வச்சு அவள நான் காலி பண்றேன் மேடம். எஸ் இந்த தடவை நானே ஸ்ட்ரைட்டா களத்துல இறங்குவேன், காரியத்தை முடிக்கிறேன். டபுள் ஓகே. இன்னைக்கு பட்டிருந்தா கூட ஒரு பாட்டில் கெமிக்கல் தான் அவன் மேல பட்டிருக்கும். நாளைக்கு பாருங்க, அவளை ஆசிடாலே குளிப்பாட்டுவேன். நீ அப்படி பண்ணிட்டனா உன்ன நான் பணத்தாலேயே குளிப்பாட்டுறேன். ஓகே மேடம், டன், முடிச்சிடுறேன். நீ கிளம்புங்க. ஓகே சரி வா. கூட சூப்பரா இருக்குல்ல? ஆமால, ஆமாப்ல. வணக்கம். நைட்டே வரசன. நீங்க என்னடா இப்ப வரீங்க?
मॉम ये मेरा कॉलेज फ्रेंड्स है। आया आया आप लोग आने से हम तो बहुत खुशी हुई। आया सुनील पूंगड़ी मारी रासू गोपियां पातिया நீங்க இந்தில பேசுறது சுத்தமா உங்களுக்கு புரியல. ஏதோ திருவிழால காணாம போன மாதிரி திரு திரு முழிக்கிறாங்க. நோ ப்ராப்ளம், நாங்க மூணு ஜெனரேஷனா இங்க தான் இருக்கோம், நல்லா தமிழ் பேசுவோம். நல்லா பேசுறீங்க பேட்டா, இவங்களை நல்லா கவனி. நான் பாத்து நாங்க சரி ஓகே பேட்டாவா. டேய் உள்ள வாங்கடா நீ போட. நாங்க டேய் ஏய் என்னடா பேட்டாவள கவனிக்க சொல்றாரு? டேய் ஐயோ பேட்டா நம்ம மகன் அர்த்தம்டா. இந்த அலட்டல் குரூப்ல வேற இங்க வந்திருக்குதா பாரா? ஏன் சுனிலுக்கு நீ மட்டும் தான் ஃப்ரெண்டா? நாங்களும் தான் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டாமா? ஓகே ஓகே சாரி. இங்கேயாவது வந்து நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தேன், அதுக்கும் வழியெல்லாம் போச்சு. பொங்குடி நீ கொஞ்சம் உஷாராகவே இரு, ஏதாவது சிக்கலை மாட்டி விட்டாலும் விட்டுருவா. சரிங்க சார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மச்சான் மைக்க புடிச்ச உடனே பிரமாதமா பேசுறானே, ஃபியூச்சர்ல இவன் ஒரு பெரிய அரசியல்வாதியா வருவாப்ளே. சேட்டி என்ன ஜீவா? அது ஹோலி பண்டிகை எது கொண்டாடுறாங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஆமா 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 நான் சொல்றேன். இரண்ய கசிபுன்னு ஒரு அசுரகுல மன்னர் இருந்தான். அவனோட தம்பிய விஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து கொண்டுட்டாரு. அதுக்கு பழி வாங்கிறதுக்காக அந்த மன்னன் மாய மந்திர வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். எல்லா மக்களும் தன்னைத்தான் கடவுளா கும்பிடணும்னு கட்டளை போட்டான். அவனோட மகன் பிரகலாத் அவன் அப்பாவை கும்பிடுறது இல்ல, விஷ்ணுவை தான் வணங்கினான். அதுல கோபமான இரண்ய கசிபு தான் மகனை கூட பார்க்காம பிரகலாதனை கொல்ல முடிவெடுத்தான். அவனை பிறகு மேல உட்கார வச்சு அவன் மக ஹோலிகாவ நெருப்பு மூட்ட சொன்னான். விஷ்ணு பேரை சொல்லிக்கிட்டு இருந்த பிரகலாதனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா நெருப்பு மூட்டின ஹோலிகா அதுல எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். இது ஒரு நல்ல சக்திக்கும் தீய சக்திக்கும் நடந்த போராட்டமா தான் மக்கள் பார்த்தாங்க. அந்த ஞாபகார்த்தமா தான் நாங்க ஹோலி கொண்டாடுறோம். சொந்த பந்தம் எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சு அவங்களுக்குள்ள இருக்கிற மனஸ்தாபத்தை மறக்கணும், மன்னிக்கணும், சந்தோஷத்தை பரிமாறிக்கணும். வாத்தியங்களை வாசிக்கிறதும் கலர் பொடிய ஒருத்தர் மேல ஒருத்தர் தூவுறதும் சடங்கா இருக்கு. எல்லாரும் எல்லாரோடையும் தங்களோட மகிழ்ச்சி அன்பை பாசத்தை பரிமாறிக்கணும். நாம அடுத்த வருஷம் எங்க இருப்போனே தெரியாது, சோ இந்த பண்டிகைய ரொம்ப பிரமாதமா கொண்டாடுவோம். கண்டிப்பா இந்த ஹோலி நம்ம லைஃப்ல மறக்க முடியாத ஹோலியா இருக்கணும். எஸ் இந்த ஹோலிய நிஜமாவே உன்னால மறக்க முடியாது. மறக்க முடியாத மாதிரி பண்றண்டா. நமஸ்கார் சேஜி. எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. நாங்க ஒவ்வொரு வருஷமும் ஹோலி பண்டிகை அன்னைக்கு ஜோடி ஹோலியில ஒரு போட்டி நடத்தி ஃபங்க்ஷன் ஆரம்பிப்போம். அதனக்கல் ஜோடி ஹோலி. இங்க நிறைய பேர் ஜோடியா வந்திருக்கீங்க இல்லையா? ஹஸ்பண்ட் வைஃப் லவர்ஸ். அவங்க பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு கேம், மியூசிக் கேம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு மியூசிக் பிளே பண்ணணும். சென்டர்ல அந்த ஜோடி நிக்கணும், அவங்களை சுத்தி மத்தவங்க நிக்கணும். அந்த பொண்ணு மேல எல்லாருமே கலர் பொடியை வீசணும். அத அந்த பொண்ணு மேல படாம அந்த பையன் தடுக்கணும். ஒரு சின்ன டாட் கூட அந்த பொண்ணு மேல படாம தடுத்துட்டா அவங்க வின்னர். இந்த பாடி எப்படி நான் மறைப்பேன்? அவங்களுக்கு பிரைஸ் கொடுப்போம்.
என்ன கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? ஓகே சார், சூப்பர் சார், கண்டிப்பா. ஐயப்பா ஓகே. நான் மச்சான், அவர் சொன்னது உனக்கு புரியலையா? நான் தான் தனியா வந்திருக்கேன்ல, நான் யாரு கூட போய் கலந்துக்கிறது? அப்பா, இந்த டிஸ்கோதிக்கெல்லாம் தனித்தனியா வந்தவங்களா? ஜோடியா சேர்ந்து உள்ள போறது இல்லையா? அந்த மாதிரி தான்டா. நீயும் தனியா இருக்க, தேவிகாவும் தனியா இருக்க. நீ வேணா தீபிகாட்ட கேட்டு பாரு, அவளும் ஓகே சொன்னா உனக்கு ஒரு ஜோடி ஆச்சுல, அவ்வளவுதான். ராசு, நீ போய் கேளு, போய் கேள்றா. நம்ம தீபிகா